ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். கேரளா முழுவதுமே இப்போ ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வர சம்பவம் தான் இரண்டு மாடல் அழகிகளான அன்சி கபீர் மற்றும் அஞ்சனா சாஜன் ஆகிய இருவருமே ஒரே விபத்துல ஒன்னா உயிரிழந்து போன சம்பவம். இந்த சம்பவம் நடைபெற்றது என்னவோ நவம்பர் 1ஆம் தேதி. ஆனா இன்னமும் இந்த விபத்து ரொம்பவே தீவிரமா பேசப்பட்டு வருது. இதற்கான காரணமே இதுல இருக்கக்கூடிய பல மர்மங்கள் தான். அது என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மிஸ் கேரளா போட்டியில பங்கு பெற்ற அன்சி கபீர் மற்றும் அஞ்சனா சாஜன் ஆகிய இருவருமே மிஸ் கேரளா பட்டத்தையும் ரன்னர் அப் பட்டத்தையும் வென்றிருக்காங்க. இதன்படி அன்சி கபீர் மிஸ் கேரளாவாகவும் அதுக்கடுத்து ரன்னர் அப்பா அஞ்சனா சாஜனும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அன்றையில இருந்தே இவங்க இரண்டு பேருமே ரொம்பவே நெருக்கமான தோழிகளா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. நிறைய விளம்பரங்கள்லயும் இவங்க இருவருமே ஒன்றா சேர்ந்து நடித்திருக்காங்க. சமீபத்துல வெளியான நடிகர் பிருத்விராஜ் அவர்களுடைய விளம்பரத்திலையும் இவங்க இரண்டு பேருமே பங்கு பெற்றிருக்காங்க. இப்போ 2021ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி இரவு என்ன நடந்தது அப்படின்றத பாக்கலாம். இரவு 9 மணி அளவுல நம்பர் 18 எனப்படக்கூடிய ஒரு பிரீமியம் ஹோட்டல்ல இருந்து கிளம்பி கொச்சி சாலை வழியா NH88 ரோட்ல ரொம்பவே அதிவேகமா இவங்களுடைய காரான ஃபிகோ கார் சென்ற ஒரு சிசிடிவி வீடியோ கிடைச்சிருந்திருக்கு. அதுல இவங்க கூட இரண்டு ஆண் நண்பர்களும் பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த இரண்டு ஆண் நண்பர்கள் தான் முகமது ஆஷிக் எனக்கூடிய விளம்பரத்துறைய சேர்ந்த ஒருத்தரும் மற்றும் அப்துல் ரஹ்மான் எனக்கூடியவரும். அப்துல் ரஹ்மான் என்பவர் ரொம்பவே குடி போதையில காரை ஓட்டிட்டு வந்த காரணத்தினால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் விபத்து நடந்த போது போலீசாரினுடைய எண்ணமா இருந்தது. அதன் அடிப்படையில அப்துல் ரஹ்மான இப்போ கைது செஞ்சிருக்காங்க. மேலும் இவங்க கூட பயணம் செய்த 3 பேருமே இப்போ விபத்துக்கு அப்புறமா உயிரோட இல்ல. மருத்துவ சிகிச்சை பலனின்றி இவங்க இறந்து போயிருக்காங்க. ரொம்பவே அதிவேகமா காரை ஓட்டிட்டு வந்த காரணத்தினால அதே நேரத்துல அந்த சாலையில பயணம் செய்த டினில் என்பவர் மேல மோதிட்டு கார் 200 மீட்டர் தள்ளி போய் ஒரு மரத்திலையும் மோதிருந்திருக்கு. இதனாலதான் மிகப்பெரிய விபத்து உண்டாயிருந்திருக்கு. ஆனா அப்துல் ரஹ்மான் குடிபோதையில இருந்தனாலதான் அவர் காரை வேகமா ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்றது உண்மை கிடையாது. இதற்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்ச ஒரு காட்சி தான். இவங்களுடைய ஃபிகோ கார் அதிகமா சென்றுட்டு இருக்க நேரத்திலேயே இவங்கள பின்தொடர்ந்து ஒரு ஆடி காரும் அதிவேகத்துல வந்துட்டு இருந்திருக்கு. அந்த காரும் நம்பர் 18 எனக்கூடிய ஹோட்டல்ல இருந்து இவங்கள பின்தொடர்ந்தது தெரிய வந்திருக்கு. அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட இந்த விபத்து நடந்து 14 நாட்கள் கழித்து விசாரணைய மேற்கொண்ட போலீசார் அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளரான ராய் கிட்டையும் விசாரணை நடத்திருக்காங்க. அவர்கிட்ட இந்த இரண்டு மாடல் அழகிகளும் பங்கு பெற்ற பார்ட்டியினுடைய சிசிடிவி காட்சிகளை கேட்டிருந்திருக்காங்க. அவர் கொடுத்த வீடியோ ஆதாரங்கள்ல இந்த மாடல் அழகிகள் பங்கு பெற்ற நேரம் முழுவதுமே டெலிட் செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த மாடல் அழகிகள் இருவருமே பங்கு பெற்ற காட்சிகள் அனைத்துமே அழிக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு. மேலும் ஹோட்டல் உரிமையாளரான ராய் தன்னுடைய ஊழியர்கள்கிட்ட சொல்லி அந்த டிஸ்க் ஆதாரங்களை தன்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் தூக்கி வீசியது தெரிய வந்திருக்கு. இதன்படி போலீசார் விசாரணைய ரொம்பவே தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதன்படி அந்த சிசிடிவி காட்சிகள்ல சைஜு எனக்கூடிய இன்னொரு ஹோட்டல் ஊழியர் ராயனுடைய கட்டளையின் அடிப்படையில இவங்க இரண்டு பேர்கிட்டயுமே பெரிய பேச்சுவார்த்தை நடத்திருந்திருக்காங்க. இந்த இரண்டு மாடல் அழகிகள்கிட்டயும் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்கு ஃப்ரீயா அனுமதி கொடுக்கறோம், நீங்க இங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடத்திருந்திருக்காரு. ஆனா இந்த மாடல் அழகிகள் அதை மறுத்துட்டு இரவு 9 மணி அளவுல ஃபிகோ கார்ல தன்னுடைய ஆண் நண்பர்களோட சேர்ந்து கிளம்பியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சைஜு எனக்கூடியவர் ஆடி கார்ல ரொம்பவே அதிவேகத்துல இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. சிறிது தூரம் கழித்து அப்துல் ரஹ்மான் நம்மளுடைய காரை இன்னொரு ஆடி கார் ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அப்படின்றத இப்போ உணர்ந்து காரை நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டிருக்கு. அதுலயும் நீங்க எங்களுடைய ஹோட்டல்ல ஃப்ரீயா தங்குறதுக்கு எங்க முதலாளி அனுமதிச்சிருக்காரு, வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டாயப்படுத்தினதும் விசாரணைக்கு அப்புறமா தெரிய வந்திருக்கு.
மீண்டும் அந்த ஆஃபரை அவங்க மறுத்துட்டு கார்ல பயணம் செஞ்சிருக்காங்க. பின்னர் துரத்திட்டே வந்த காரணத்தினால தான் அப்துல் ரஹ்மான் குடிபோதையில ஒரு பக்கம் காரை வேகமா ஓட்டியிருந்தாலும் பின்னாடி இன்னொரு கார் நம்மள துரத்திட்டு வருது அப்படின்றத தெரிஞ்ச இன்னொரு காரணத்தினால இன்னும் அதிவேகமா ஓட்டியிருந்திருக்காரு. அந்த வேகத்துல தான் அந்த கார் போய் மரத்துல மோதி மூன்று பேர் இப்போ உயிரிழந்து போயிருந்திருக்காங்க. இதுல உயிரோடு இருக்கக்கூடியது அப்துல் ரஹ்மான் மட்டும்தான். இருந்த போதிலும் அவர் குடிபோதையில வண்டி ஓட்டிட்டு வந்த காரணத்தினாலையும் காசிங் டெத் பை நெக்லிஜென்ஸ் என்ற அடிப்படையிலையும் இரண்டு செக்ஷன்களான 185 மற்றும் 304 கீழே இப்போ அரெஸ்ட் பண்ணவும் பட்டிருக்காரு. சரி நேர்களே, இந்த சைஜு என்பவர் இந்த இரண்டு மாடல் அழகிகளை இவ்வளோ வேகமா துரத்திட்டு வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பெண்களுடைய சேஃப்டி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சரி நேர்களே, மீண்டும் இதே போல ஒரு முக்கியமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. டேக் கேர்.